ஓமை கடவுளே போலாம். வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் தான். நான் சிரித்தாள். நான் சிரித்தாள். நான் சிரித்தாள். நான் சிரித்தாள் தான் போவேன். நான் படத்துக்கெல்லாம் போல, நான் காலேஜ் தானே போவேன். இங்க என்ன சொல்லுது? இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஸ்பெஷலா கப்பிள்ஸ்க்காக, அதாவது லவ்வர்ஸ்க்காக சூப்பரான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள்லாம் புக் பண்ணுறதுக்கு நம்ம கப்பிள்ஸ் வந்துட்டு கார்னர் சீட் வந்து தான் புக் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் லைன் கட்டி நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் கார்னர் சீட் புக் பண்ணி படம் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் எல்லாம் எந்த படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு தெரியலையே. சரி ஓகே, நமக்கு தான் தெரில, பார்க்க போகிற ஆடியன்ஸ்க்காவது தெரியுதா இல்லையா அப்படின்ற பார்ப்போம். இந்த ஃப்ரைடே எஸ்பெஷலி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றனால லவ்வர்ஸ்க்காக மூணு படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க? டிக்கெட் கிடைச்சா எந்த படத்துக்கு போவீங்க? ஃபர்ஸ்ட் எந்த படம், மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஏனே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஓமை கடவுளே போலாம். என்ன ரீசன்? அந்த ஹீரோ எனக்கு பிடிக்கும். அப்படியா? நான் சிரித்தாள். நான் சிரித்தாள். என்ன ரீசன்? பார்த்தலாம் பிடிக்கும் பாட்டு. உங்களுக்கு? எனக்கு பார்த்தலாம் பிடிக்கும். ரெண்டு பேர் ஒரே படத்துக்கு தான் போவீங்க. நீங்க எந்த படத்துக்கு போக போறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, வேலண்டைன்ஸ் டே தான் சொல்லி. அப்பனா எந்த படம் இருக்குன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். உங்க வாயால சொல்லணும்னு தான் உங்கள்ட்ட கேக்குறேன். வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் தான். அப்படி பார்த்தா ஓமை கடவுளேவும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் படம் தானே? இல்ல, லவர்னாலே அர்ஜுன் ரெடி தான். இந்த ஃப்ரைடே வேலண்டைன்ஸ் டேக்கு மூணு படம் ரிலீஸ் ஆகுது. உங்களோட சாய்ஸ் எந்த படம்? நான் சிரித்தாள். நான் சிரித்தாள். என்ன ரீசன்? நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? உங்க பேர் என்ன? ஈஸ்வர், தென் டிஸ்ட்ரிக்ட். நானா? நம்ம தலைப்படம் தான். நான் சிரித்தாள். நான் சிரித்தாள். சோ only for hip hop ஆதிக்காக போறீங்களா? இல்ல இல்ல, ஆமா அவருக்கும் தான். சாங்குக்காக படத்துக்காக போறேன். நான் சிரித்தா. நான் சிரித்தாளா? சிரிச்ச முகத்தோட சொல்றீங்க. நான் படத்துக்கெல்லாம் போல, நான் காலேஜ் தானே போவேன். அது ஏன்ப்பா இவ்வளவு வெறுப்பா பேசுற? லைஃப் அப்படிதானா போயின்னு இருக்குது. லவ் லவ் கமிட்டடா இருந்தா படத்துக்கு போலாம். சிங்கிளா வேற எங்க போறது? காலேஜுக்கு போனோம். சிங்கிளாவே படுத்துங்க. அதான் போனோம், வேற என்ன பண்றது? எந்த படமும் தெரியல. பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லையா? என்னதான் நடக்குது உள்ள? அதை விட எக்ஸ்ட்ராவே நடக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்த்தா இந்த வாட்டி கார்னர் சீட்லாம் ஃபுல் ஆகாது போலயே. கார்னர் ஆயிடுச்சு ப்ரோ, ஆயிடுச்சு ப்ரோ. பண்ண குரூப் எல்லாம் எங்க? யார் அவங்க எல்லாம் தெரியும். அதுக்காக தான் போறீமே உள்ள. கார்னர் அச்சு லவர்ஸ் தொட்டவரத்துக்கு தான் நாங்க போறோம். நீங்களே லவ் பண்றீங்க, அவங்கள அடிச்சு துரத்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? அதுக்குதான் நாங்க போக முடியலையேன்றது ஒரு எரிச்சல்னு சொல்லலாம். சரி, நான் சிங்கிள், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த ஹீரோ பிடிக்கும், அதனால மட்டும்தான். சரி, சிங்கிள்னு சொன்னனால தான் நான் இந்த க்வெஸ்சன் கேட்குறேன். நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருப்பீங்க, ஆனால் இந்த படத்துக்கு ஃபுல்லாக லவ்வர்ஸாக வருவாங்கள்ல, அதை பார்க்கும்போது வெறித்தனமாக தான் இருக்கும். அவங்களெல்லாம் என்ன பண்ண? என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிடுவோம்ல. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போவீங்க. ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான க்வெஸ்சன். கார்னர் சீட் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும், நம்ம சைடில் எங்கேயுமே திரும்ப முடியாது. ஓகே, பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா? கார்னர் சீட்டில் இருக்கிறாங்களா? கார்னர் சீட்ல இருக்கிறவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் பண்ண மாட்டேன். நீங்க சிங்கிளா கமிட்டடா? கமிட்டடுங்க. கமிட்டட் என்ன? கமிட் ஆயிட்டு ஃப்ரெண்டு கூடயே படத்துக்கு போயிட்டு இருக்கீங்க பாருங்க. அடுத்த நாள் நீங்க சிங்கிளா இருக்க போறீங்க போற போக பார்த்தா? அதெல்லாம் நடக்காது. இது எல்லா கஷ்டத்தையும் மறந்து சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோமோ பார்த்தேன். அதனால கண்டிப்பா போய் பார்க்கணும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாள் ஜாலியா பசங்களோட சிரிக்க போறேன். அப்ப இத்தனை நாள் ஏதாவது விஷயத்துக்காக அழுதுட்டு இருந்தீங்களா? என்ன யாரு தான் ப்ரோ அழுவல? அப்படி சிரிக்க போறேன். ரெண்டு பேர் வச்சுக்கிறாரு. ஓ, அப்போ மார்னிங் ஷோ ஃப்ரெண்டு கூட போயிட்டு மேட்னி ஷோ வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டு போய் சிரிக்க போகிறேன். அவ்வளோதான். அவங்க பக்கத்தில் போய் நம்ம உட்காந்து கத்தினு இருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. கத்தினு இருக்கணும், திடீர்னு எழுந்து டான்ஸ் ஆடணும். காமெடி ஏதோ கைட்டை போட்டு விட்ருவோமா?
இல்லைன்னா செல்லு எடுத்து ஏதாவது செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவங்க அவங்க பின்னாடி இருக்கிற இப்படி வச்சு எடுக்கிறது அது மாதிரி எடுத்து அவங்களை வெறுப்பேற்றின்னு இருக்கணும் தான் சிங்கிள் சைட் ஏதோ முடிவோட இருக்கீங்க.